ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி சத்யா. ஸோ இன்றைக்கி என்ன விஷயம்னா, ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ, ஓகேங்களா? என்னன்னாக்கா, நம்ம சேனலை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும், ஓகேங்களா, சொல்லுவோம்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். எனக்கும் வந்து நம்ம சேனலை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டேயே சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. நம்ம சேனல் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அதோடு விட்டுட்டேன் சேனலை. எனக்கு யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஏதோ ஒரு ஆர்வ குளரில் பார்த்து, வீடியோஸை பார்த்து யூடியூப் இப்படி தான் க்ரியேட் பண்ணோம் சேனல்னு க்ரியேட் பண்ணி மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கண்டென்ட்டு அப்படி இப்படின்னாங்க. அதுவும் ஒரே கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஏதாவது வச்சு டாபிக் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் சொன்ன பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஸோ நமக்கு இது வேலைக்காகாது அப்படின்னு விட்டுட்டு வெளில வந்தாச்சு, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா தான் இப்போது டிக்டாக் வீடியோஸுன்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் பார்த்தா, நிறைய டிக்டாக் வந்து ரொம்ப வருடங்களில் தான், வருஷம் ஆகிடுச்சு நான் அந்த சைடே போகலை. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, டிக்டாக் வீடியோஸ் வந்து நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், சரி நமக்கு எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும், எக்ஸ்ப்ரெஷன்ஸோ நாம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணாங்க. அவங்க நேம் வந்து பிரசாந்த். அந்த பிரதர் தான் வந்து எனக்கு வந்து டிக்டாக் வந்து வீடியோஸ், டிக்டாக் பண்ணுறது ஓகே பட் ஆனால் வந்து சோஷியல் மீடியா, ஸோ அப்படி இருக்கப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம், இல்லைனா வந்து எல்லாமே வந்து ராங்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வருதா, என்னோடய சேனலில் வேறு யாருனா வந்திருக்காங்களா, நான் யாரனா வந்து ஃபாலோ, யாருனா ஃபாலோ எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஃபாலோ இது கொடுத்தாங்க, ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நான் அவங்களது அக்செப்ட் பண்ணுறேன்னா அவங்களோட உள்ளே போய் செக் பண்ணோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே அவங்க தான் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க, இல்லைம்மா இவங்க வந்து ராங்கானவங்க, இவங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீ வந்து டெலிட் பண்ணிவிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு சேஃபான ஜேர்னியில் தான் அவங்க என்னை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்டாக்லன்னு பார்த்தேன்னா, வீடியோஸ் பண்ணுறதுலன்னு பார்த்தா அவர் தான் எனக்கு குரு, சொல்லி கொடுத்தது அவங்க தான் எனக்கு. அந்த பிரதரோட சப்போர்ட்னால நான் வந்து தெரிஞ்சுட்டேன் இப்படி தான் சோஷியல் மீடியாவில் இருக்கணும், நமக்கு ப்ராப்ளம் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில காலகட்டம் டிக்டாக் க்ளோஸ் ஆன உடனே விட்டுட்டேன், அதோட எதுவும் பண்ணலை. பட் அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன் நான். அப்போது தான் என்ன பண்ணேன், இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே, இந்த வீடியோ வந்து நீ அப்லோட் பண்ணிப்பார் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ பேர் யூடியூப்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க, நீ வந்து நல்லா தானே பண்ணிகிட்ருக்க டீசெண்டாக, ஸோ நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ நான் என்ன பண்ணேன், என்னோடய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்லோட் பண்ண ஆரம்பித்த பிறகு ஓரளவு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவுக்கு ஒரு 100 வியூஸ் அந்த மாதிரி போனோடனே எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல 100 பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யூடியூப் ப்ரொசீஜர் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னே நமக்கெல்லாம் 1000 பேர் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரகுவோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, அவள் என்ன பண்ணா, உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எப்படி சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க எல்லாரோட இதுவும் வாங்கி மொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணான், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சொன்ன பிறகு அவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் அவ்வளோதான், இப்போ யோ பண்ணிட்டா இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் அவங்க தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு. திடீர்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆன பிறகு பார்த்தா ஒரு நேரத்தில் பார்க்குறேன் 800லாம் டக்குன்னு ஒரு 2 or 3 டேஸில் வந்துடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா 800 சப்ஸ்கிரைபரா, நாம என்ன அவ்வளோ பெரிய ஆளாகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் 1000
ரீச் ஆகிட்டேன். 1000 ரீச் ஆனவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் ஃப்ரெண்டு ஐயோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா இந்த சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் பார்த்தா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, 4000 வாட்சிங் ஹவர்ஸ்லாம் எப்போ வர்றது இந்த சேனலுக்கு, அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்டுட்டு வீடியோஸ் மட்டும் ஒரு 10 days கண்டினியூவாக போட்டுட்ருந்தேன், எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். அப்லோட் பண்ணுறப்போ திடீர்னு பார்த்தா நிறைய வியூஸ் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த வீடியோஸ்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏப்ரல் எண்டு வந்துச்சு. ஏப்ரல் நான் போட ஆரம்பித்தது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தான் போட ஆரம்பித்தேன். ஏப்ரல் எண்டு ஒரு 20 days ஆன உடனே என்னாச்சு, கொரோனா வந்துடுச்சு. கொரோனா வந்து அவ்வளோதான் ஃப்ளாட், நான் முடிஞ்சு போச்சு. சேனல் சைடே போல் எதுவுமே டச்சிங்கே இல்லை, ஃபினிஷிங் ஓகே. 15 நாள் படுத்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு நம்ம கதை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே May 5 என்னோடய சேனல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சேனலை என்ன எந்த அளவுக்கு போயிருக்கு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துச்சு, சப்ஸ்கிரைபர் பார்த்தா 10,000 தாண்டிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்குமே வந்து தெரியாது நான் சேனல் வச்சுருக்கிறது. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் மட்டும் ஒருத்தவங்க கால் பண்ணான், சரவணன்ட்டு அவன் லாயராக இருக்கான். கால் பண்ணி என்ன சத்யா நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கியா அப்படின்ட்டு. ஒருத்தவங்க வந்து உன்னோட வீடியோ எனக்கு காமிச்சாங்க, இவங்க செங்கல்பட்டு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க நல்லாயிருக்கும் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காமிச்சான் என்கிட்ட. நான் பார்த்தவொடனே ஷாக் ஆகிடுச்சு, இது என்ன நம்ம சத்யா இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கு, நம்ம சத்யாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணால் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஆமாண்டா நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னவரு. இங்கே நீ உன்னோட சேனலை பார்த்தியா இல்லையா 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இதெல்லாம் எந்த லெவல் தெரியுமா, 10,000 சப்ஸ்கிரைபர்லாம் வரவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நீ இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ரீச் ஆகியிருக்க, அதுவும் இவ்வளோ டீசெண்டாக வீடியோ பண்ணி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண வந்துச்சு. அப்ளை பண்ணுறப்போ பார்த்தாக்கா வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு 3 months ஆகுச்சு அப்ரூவ்டுக்கு, அப்புறம் வந்து 1.5 months அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தவொடனே நான் நினச்சிட்டேன் ஓகே மானிட்டேஷன்லாம் நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். பட் ஆனால் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி வித்தின் 1 day நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ்டு வந்துடுச்சு. வந்த உடனே அப்படியே அவ்வளோ சந்தோஷம் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். அவ ஐயோ மானிட்டேஷன் ஆகிடுச்சு சேனல் அப்ரூவ்டு வந்துடுச்சு அப்படின்னு பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆன மறுநாளே என்ன ஆகிடுச்சு, போட்ட வீடியோஸில் கிட்டத்தட்ட ஒரு 100 videos காப்பிரைட் ப்ராப்ளம் காமிச்சிச்சு. காப்பிரைட்னால் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதவொடனே எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னடா இது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா சேனல் நான் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த மாதிரிலாம் வந்தால் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருந்தவொடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. சரி ஓகே என் ஃப்ரெண்டுகிட்ட விசாரித்தேன் என்னன்னு, இரு நான் செக் பண்ணி சொல்கிறேன் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் யூடியூப்பில் நானே வந்து அன்றைக்கி 1 day எனக்கு தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பித்தேன் காப்பிரைட்னால் என்ன இதை எப்படி என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும்னே. ஒரு பிரதர் ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, காப்பிரைட்னால் இதுதான் இதனால் சேனலுக்கு எந்த பாதிப்பும் வராது, இதை வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகு என்ன பண்ண வீடியோஸ் அந்த காப்பிரைட் வந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு பயம் வந்து பாதி வீடியோஸ் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை வந்து மியூசிக் எல்லாம் கட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு எல்லா வீடியோவும் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கே, நாம் என்ன வீடியோ பண்ணுறது இதுக்கப்புறம், அவ்வளோதான் போல் இதுமேல் எந்த வீடியோவும் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணுச்சு. தோணின உடனே அப்போது என்ன பண்ணோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அதே பிரதரோட சேனலில் செக் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதிலேருந்து தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸாக பண்ண ஆரம்பித்தேன்.
இந்த மாதிரி போயிட்டுருந்த சமயத்தில் மானிட்டேஷன் அப்ரூவ்டு வந்த பிறகு அடுத்தது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐடி வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 or 3 days ஆகும் வெரிஃபிகேஷன் முடிய, அக்செப்ட் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதாவது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நாளைக்கு மார்னிங்கில் ஐடி வெரிஃபிகேஷன் க்ளோஸ், ஓகே அப்ரூவ்டு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த கட்டம் போகிறப்போ என்ன ஆகுச்சு, பின் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஓகே அது சேனலில் நிறைய சேனல்ஸ் செக் பண்ணி பார்க்குறப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா, பின் நம்பர் வந்து 15 days ஆகும், 30 days ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, ஐயோ இது என்னடா இது, அமெரிக்காவிலேருந்து எப்போ பின் நம்பர் வந்து எப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுறது நாம. சரி ஓகே இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டேன் நானும் பின் நம்பருக்கு. தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே வீடியோஸுங்களை பார்த்து அப்ளை கொடுத்துட்டேன். கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அந்த மேரேஜ் அன்றைக்கி தான் கரெக்டாக அந்த மேரேஜ் ரிசப்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வர மம்மி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு இது வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துச்சு. ரிஜிஸ்டர் போஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பார்த்தா பின் நம்பர் வித்தின் கரெக்டாக அப்ளை பண்ணி 10th day 10th நாள் நமக்கு பின் நம்பர் ரீச் ஆச்சு. பின் நம்பர் வந்த பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பின் நம்பர் வெரிஃபிகேஷன் போய் கொடுத்த ஓகே ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து $100 ரீச் ஆகணும், அதுவும் யூடியூப்பில் இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸில் $100 ரீச் ஆகணும்ன்ட்டு. முடிஞ்சு போச்சா, ஒரு நாளைக்கு 0.20 0.50 இப்படி தான் டாலர் நமக்கு வந்துட்டு இருந்தது. ஓகே இது வந்து இதுக்குள்ளே நடக்கிற காரியமே இல்லை, இதை வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு 2-3 நாள் இதையே செக் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த மாதிரி வந்தால் எப்போ வந்து $100 ரீச் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்ட பிறகு அப்புறம்தான் ஷாரூன் பிரதர் வந்து யூடியூப்பில் வந்து வந்துடுச்சு. எனக்கு $90 யூடியூப்பில் வந்துடுச்சு, அப்போலாம் எனக்கு தெரியாது கூகுள் ஆட்சன்ஸில் $100 ரீச் ஆச்சுன்னா தான் பேமெண்ட் ரிலீஸ்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ ஷாரூன் பிரதர் நிறைய பேமெண்ட் வந்து எனக்கு வந்து டாலர்ஸ் வந்து சென்ட் பண்ணாங்க லைவில். சென்ட் பண்ணவொடனே அவ்வளோ ஹாப்பி, உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாகவே ஷாரூன் பிரதர் ரொம்ப 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 தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணதுக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் யூடியூப் சேனலில் வந்து $100 ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறப்போ பார்த்தா கூகுள் ஆட்சன்ஸில் $100 ரீச் ஆனால் தான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே கூகுள் ஆட்சன்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தா $40 தான் ரீச் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது யூடியூப்பில் $100 ரீச் பண்ணிட்டோம், கூகுள் ஆட்சன்ஸில் $40 தான் வந்திருக்கு, இது எப்போ $100 ரீச் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னடி இது வந்துருமா $100, எந்த காலகட்டத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அப்படியே போச்சு, போன உடனே திடீர்னு பார்த்தாக்கா எப்படி சொல்கிறது 10th அன்னைக்கு அதுக்கப்புறம் செக் பண்ணுறதை விட்டுட்டேன், ஆட்சன்ஸில் செக் பண்ணுறதை விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ரீச் ஆகலையே ரீச் ஆகலையேன்னு சொல்லிட்டு. அதனால் இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தாக்கா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு எதிர்ச்சியாக போய் கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ நாள் கழித்து $124 ரீச் ஆகியிருந்துச்சு, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. $124 நம்ம ரீச் பண்ணிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறேன், என் ஃப்ரெண்டும் நானும் அப்படியே கத்துறோம், ஐயோ $124 வந்துடுச்சு நமக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து சரௌண்டிங்கில் யாருமே யூடியூப் சேனல் வச்சு இல்லை, யூடியூப் சேனல் ரன் பண்ணல, யாரோட அந்தளவுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம்.
அவள் சொல்லிகிட்டே இருப்பான், இந்த மாதிரி வந்து நீ வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணு, இதை பண்ணு, ஏன் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பூஸ்டப் அவள் தான் ஓகேவா. அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ $120 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், ஓகே பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விஃப்ட் நம்பர் வாங்கினேன். உண்மையாகவே ஒரு 2-3 பேங்க்கை ட்ரை பண்ணேன், கிடைக்கல எனக்கு. ஸோ அவ்வளோதான் போல், ஸ்விஃப்ட் நம்பர் கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த காலகட்டத்தில் கடைசியாக நமக்கு கரூர் வைஷ்யா பேங்க்கில் ஸ்விஃப்ட் நம்பர் கால் பண்ணி கேட்ட உடனே அந்த மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களுக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் பேங்க்குக்கு வர வேண்டியது இருக்கோங்க. மேம் ஓகேங்க மேம், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஷிஃப்ட் நம்பர் கொடுத்தாங்க, ஷிஃப்ட் நம்பர் அப்லோட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சிருச்சு ஓரளவு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தப்போ நாங்கள் வீடியோஸ் செக் பண்ண ஆரம்பித்தோம், பேமெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 20-25 யூடியூப் சேனலில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்துச்சு. நாங்கள் ஓகே 20லேருந்து தானே ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி ஆச்சு, பேமெண்ட் எதுவும் ரிலீஸ்ன்னு மெயில் வரல. 21 ஆகிச்சு, பேமெண்ட் ரிலீஸ் மெயில் வரல. அவ்வளோதான், என் ஃப்ரெண்டும் டென்ஷன் ஆகிட்டேன், நானும் டென்ஷன் ஆகிட்டேன், என்னடா இது பேமெண்ட் ரிலீஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே வரலையே, அவ்வளோதானா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எதிர்ச்சியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ரிலேஷன் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக கும்பகோணம் போயிருந்தேன். அந்த பர்சன் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் போனேன். ஸோ அந்த காலகட்டத்தில் கரெக்டாக 22 அன்னைக்கு 22 சண்டே டைம் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர்நூன் போல் எனக்கு மெயில் வருது. ஆக்சுவலாக சாங் கேட்டுட்டே போகிறேன், ட்ராவலிங் சாங் கேட்டுகிட்டே போகிறேன், மெயில் வருது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் $124 அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருது. உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டவுடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே, நான் பட் ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லலை, ஏன்னா அவகிட்ட வந்து நேராக தான் சொல்லணும். அவள் வந்து அந்த சண்டே ஒரு நாள் வந்து அவள் வந்து எப்படி சொல்லுது கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் மண்டே தான் நம்ம அவள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் ஆனால் இவ்வளோ டாலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் வந்துச்சு கண்டி, அது வந்து இந்தியன் மணியில் எப்படி கன்வெர்ட் ஆகி எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மறுநாள் மண்டே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன், உள்ளே என்ட்ரானோடனே சொன்னேன், பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மெயில் வந்துருச்சுன்னு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அவள் என்ன ஒன்று எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துரு அப்படின்னு. சரி ஓகே டி, பிரியாணி தானே வாங்கி தந்துருடி அப்படின்னு. அப்புறம் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா ஓகே எவ்வளோ ரிலீஸ் ஆகியிருக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது எங்களுக்கு என்ன பண்ணோன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், மண்டேவே வந்துட்டு எடுத்துட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு பார்த்தா அதில் $123 ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதாவது வந்து ஐ திங்க் $1.50 மட்டும் அமெரிக்கன் டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க, மற்றபடி மீதி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல, என்ன பண்ணுறது, பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, மறுநாள் பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்போம், கேட்டுட்டு நாம் வந்து பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பட் ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு பேங்க்லேருந்து அவங்க கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஏதாவது இருக்குங்களா, ஆமாங்க அப்படின்னேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஐடி கொண்டு வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி,
பட் ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எவ்வளோ பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இல்லைங்க மேம் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் சரியாக தெரியல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் ஆஃப்டர்நூன் போல் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என் பிரதர் கூட பேங்க்குக்கு போனால் ப்ரிண்ட் அவுட்டை மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு ஓகேங்க மேம் நாளைக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகி அப்போவும் கேட்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு சுத்தமாக சொல்லவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து பேமெண்ட் பட் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆச்சு 8,750 rupees. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதே போல் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விதத்துலேயே போவோம் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் என் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு இதே போல் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. எல்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா. ஓகே பை பாய்.